இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜோகோல கேட்ட ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம் தான் பார்க்க போறோம். இந்த ப்ரோக்ராமோட க்வெஸ்சன் பாருங்க, ஃபைண்ட் த nth டேர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த எந்த சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, மூணை ஏழையும் வச்சுதான் ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணணும், அதுல எனக்கு இந்த nth டேர்ம் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, 3, 7, 33, 37, 73 இந்த மாதிரி வெறும் அந்த 3, 7 வச்சே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு சீரீஸை ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. இது அன்சோவன் எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எனக்கு பர்டிகுலரா இந்த பொசிஷனை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா, என் அப்படிங்கிற வேரியபிள ஸ்டோர் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 0 விட அதிகமாகவும் 100 விட கம்மியா இருக்கணும். அப்ப நமக்கு வந்து 100க்குள்ளதான் அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலிடேஷனும் வச்சுக்கணும். இப்ப இன்புட்டோட எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவுட் புட் பாத்தீங்க அப்படின்னா 33 அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படின்னா, மூணாவது பொசிஷன்ல தான் 33 அப்படின்னு இருக்கு அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற அவுட் புட். இந்த ப்ரோக்ராம தான் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 7, 33 அப்படின்னு சொல்றாங்களே, இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்றது, இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கறத பாக்கணும். இந்த 3ங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா, 0 × 10 + 3 அப்படின்னு எழுதலாமா. இது வந்து பாத்தீங்கன்னா 3க்கு நமக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, 0 × 10 + 7 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, நமக்கு 7 அப்படிங்கிற இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். அடுத்து இந்த 33 எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறத பாக்கணும். அது எப்படி பண்ணலாம், இந்த 3 + 10 ஆட் பண்ணி ஒரு 3 ஆட் பண்ணா நமக்கு 33 கிடைக்குமா? சேம் அதே கான்செப்ட் தான். இந்த 0 ஆட் பண்றது போல 3 × 10 + 3 = 33 அப்படின்னு கிடைச்சிடும். இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 × 10 ஒரு 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 37 அப்படிங்கிற இந்த வேல்யூ கிடைச்சிடும். இப்போ 33, 37 நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் 73, 77 எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க எப்படி 3 × 10 கொடுத்தோமோ அதே மாதிரி இங்க 7 × 10 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அதாவது 7ஐயும் 10ஆல பெருக்கி 3ஆல ஆட் பண்ணோம் அப்படின்னா 73 அப்படிங்கிற இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். 77 எப்படி வர வைக்கலாம், அதுவும் ரொம்ப ஈஸி. 7 × 10 = 70 + 7 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 77 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன லாஜிக் கிடைக்குதுன்னு பாருங்களேன். இப்போ 3னு வருது அப்படின்னா, அந்த 3 × 10 பெருக்கி 3ஆலையும் ஆட் பண்ணும், 7ஆலையும் ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் 7ஆ நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, 3ஆலையும் ஆட் பண்ணும், 7ஆலையும் ஆட் பண்ணும். சரி, இப்போ இது மாதிரி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 33 எடுத்துட்டு அதை நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ இங்க 0னு கொடுத்த மாதிரி 33 × 10 330 கிடைச்சிடும். அதோட ஒரு 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 333 அப்படின்னு கிடைக்கும். இதே 337 அப்படின்னு வரணும் அப்படின்னா சேம் அதே கண்டிஷன் தான். 33 × 10 பெருக்கி ஒரு 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 337 அப்படிங்கிறது நம்ம கிடைச்சிடும். இதே 373னு வரணும் அப்படின்னா, இதே மாதிரி நான் இங்க 33 பண்ணது போல 37 அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். சேம் இதே கான்செப்ட், 33க்கு பதிலாக என்ன பண்றேன்னா 37னு எடுத்துக்கணும். இதோட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 373 கிடைக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 377 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இந்த அப்ரோச் தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த லாஜிக்ஸ்ல போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பரா ஜென்ரேட் பண்ணி நம்ம ஒரு அரேவில் ஆட் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த ப்ரோக்ராம போட முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா நமக்கு அரே செட் ஆகாது. அதுக்கு தான் நான் என்ன பண்ணலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னா, அரே லிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த ஐடியாவில் வந்திருக்கேன். இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமாக போடுறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க நம்ம ப்ரோக்ராம் பார்த்துருவோம். இதுதான் நமக்கான லாஜிக். நம்ம இப்போ ப்ரோக்ராமாக போட்டுடலாம். இங்கே எக்லிப்ஸ் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அரே லிஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். அதனால் ஒரு அரே லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஏஎல் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஜென்ரிக்ஸையே ஆட் பண்ணிப்போம். நம்ம உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டீஜர் நம்பர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி
இந்த ஜென்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஜிக்கை தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த 3, 7, 3, 7ங்கிறது கான்ஸ்டண்டாக அந்த ரெண்டு நம்பரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ணி இந்த சீரீஸை கிரியேட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட் கான்ஸ்டன்ட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு 3ங்கிற நம்பரையும், அதே மாதிரி கான்ஸ்2 அப்படிங்கிறதுல நான் 7 அப்படிங்கிற நம்பரையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இனிஷியலாக 0 மல்டிபிள் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 3 பண்ணுறோம், அப்புறம் 7, 33, 37 அங்கே என்ன ஆன்சர் வருதோ அதை பொறுத்து நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணிகிட்டே போகிறோம்ல. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் ரெண்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்பர் 1 = 0 ஒன்று வச்சுக்கிறேன், அதே மாதிரி நம்பர் 2 = 0 அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம், இதுக்கப்புறம் வேணுங்கிறப்ப நம்ம வேரியபிள்ஸ் ஆட் பண்ணிப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 0 தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10 நான் ஆட் பண்ணணும். அதனால் இங்கே என்ன பண்ணுறேன்னா இனிஷியலாக temp1 = 0 அப்படின்னு ஒன்று நான் சென்ட் பண்ணிக்கிறேன். அந்த temp1 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 பெருக்கி நான் இந்த கான்ஸ்டன்ட் 1 நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரு 3 அப்படிங்கிற நம்பர் கிடைச்சிருமா, அதே மாதிரி 7 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கணும். இதை எல்லாத்தையும் என்ன பண்ணலன்னா கையோடு நான் அந்த அரே லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஆட் பண்ணிடுறேன். இதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் 2 அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7 அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் 1 பதிலாக கான்ஸ்டன்ட் 2 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அப்படின்னு ஜென்ரேட் ஆகும். அதையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அரே லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதையே ரொட்டீனா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 3, 7ங்கிறத ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 எடுத்து தான் திரும்ப நான் இதே மாதிரி ஒரு வேலிடேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 7 எடுத்து நான் வேலிடேஷன் பண்ணணும். அப்போ அந்த அரேல இருக்கிறதே திரும்ப நான் எடுக்கணும் அப்படிங்கறனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா index = 0 அப்படின்னு நான் ஒரு வேரியபிளை ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைம் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு 3 வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா 3 மல்டிபிள் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி வர்ற அந்த 7 அப்படிங்கிறத வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 7 3 பண்ணணும், அதே மாதிரி 7 ஆட் பண்ணணும். இந்த ஒரு கண்டிஷன் நமக்கு இருக்குல்ல, இதை தான் இப்போ நம்ம ப்ரோக்ராமை மாற்ற போகிறோம். இப்போ நம்ம பாருங்க, ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது புரியாது, கொஞ்சம் மீடியம் டஃப்னஸ் இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான். இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வைல் லூப் எழுதிக்கிறேன். வைல் ட்ரூ அப்படின்னு வச்சுக்கிறேன். எனக்கு இது வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இரு. எப்போ எனக்கு பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ எனக்கு வந்து இந்த ஏஎல் டாட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கிரேட்டர் தென் 100 இருக்கும், அதாவது 100 விட எப்போ எனக்கு இந்த ஏரோட சைஸ் அதிகமாக போகுதோ அப்போ எனக்கு இந்த லூப்பை பிரேக் பண்ணால் போதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மேலே மேலே ப்ரோக்ராமை நம்ம போட்டே போக வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட் டைம் இங்கே லூப் ட்ரூன்னு வருது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 நம்ம இந்த வேலிடேஷன் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். இந்த i = பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த i எது வரைக்கும் போகணும்னா 2 ஒர்க் ஆகணும், i++ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். எனக்கு ஐயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்கும்போது எனக்கு இந்த சர்டன் கண்டிஷன் ஒர்க் ஆகணும். 1 அப்புறம் 2 வரும்போது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா temp1 அப்படிங்கிறதுல எனக்கு 0 அப்படின்னு இருக்கு. எனக்கு இந்த 0 தான் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 அப்படின்னு மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரையில் இருக்கிற 0th இண்டெக்ஸை எடுத்து நான் போடணும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல temp1 அப்படிங்கிற வேரியபிளில் அந்த அரே லிஸ்டில் இருக்கிற 0th இண்டெக்ஸை எடுங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ கெட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த இண்டெக்ஸில் 0th இண்டெக்ஸை எடுங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இண்டெக்ஸோட வேல்யூ இதே மாதிரி 1/1 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும்ல, அதனால index++ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இங்கே 3 அப்படின்னு வந்திருக்கும்.
அப்புறம் இந்த இண்டெக்ஸோட வேல்யூ ஒன்னு மாறணும்னு என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க ஏழு அப்படின்னு வர ஆரம்பிச்சு, இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்கு இந்த டெம்ப் ஒன் அப்படிங்கிற வேரியபிள்ல மூணு அப்படின்னு ஒரு ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த மூணு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்பர் ஒன் அப்படிங்கிற வேரியபிள்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சேம் இதே மாதிரி ஒரு கால்குலேஷன் தான், அந்த டெம்ப் ஒன் இதையே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அந்த டெம்ப் ஒன்னோட நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, 10 மல்டிபிள் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட் ஒன்னை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். சேம் இதே லைன் தாங்க அப்படியே நான் இந்த இடத்துல பண்ண போறேன். அப்புறம் நம்பர் ஒன்னை ஆட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதே டெம்ப் ஒன்னை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 3 10 பெருக்கி 7 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப நமக்கு 33 37 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 7 அப்படிங்கறத எடுத்து நம்ம வேலிடேட் பண்ணணும். அப்ப அது ரெண்டாவது ஐட்ரேஷன்ல தான் பண்ணணுங்கிறதுனால அதை நான் எல்சிஎஃப்ல நான் போட்டுக்கிறேன். டெம் இதே மாதிரி அப்படியே இதை காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன்னா, இதுல போட்டுட்டு இங்க டெம்ப் ஒன்னுக்கு பதிலாக டெம்ப் டூ அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒன்னுன்னு இருக்கிற மாதிரியே டெம்ப் டூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் அசைன் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த டெம்ப் டூல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப இந்த இண்டெக்ஸ் 3 0 இருக்கும்போது 3 எடுத்துருச்சு, இமிடியட்டா அது 1 மாறி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு 7 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அந்த 7 தான் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேலிடேட் பண்ணணும். அதனால இங்கே டெம்ப் டூன்னு கொடுத்துட்றேன், இதை நம்பர் டூ அப்படிங்கிற வேரியபிளை நம்ம வச்சிடலாம். அதே மாதிரி நம்பர் டூவை ஆட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப் டூல 7 இருக்கும், 7 × 10 = 70 +3 73 இந்த வேல்யூ, 77 இந்த வேல்யூ கிடைச்சிடும். இதே மாதிரி ரொட்டீனா என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா, நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் செக் பண்ணிருக்கோம், சைஸ் வந்து 100 விட அதிகமா போற வரைக்கும் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லணும். லாஸ்டா இந்த ப்ரோக்ராம் இந்த வைல் லூப் எல்லாமே முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, system.out.print அந்த அரே லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பாருங்களேன், 3 7 33 37 73 77 333 337 அவங்க அதை கொடுத்து அப்படியே 333 337 அப்புறம் 373 377 அப்படின்னு வெறும் இந்த 3 7 வச்சே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம நிறைய சீரீஸை ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்ப இதுலேருந்து எனக்கு இத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கிறத எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்காக நான் இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரிசல்ட்லேருந்து இன்புட் வாங்குறதுக்காக ஒரு ஸ்கேனர் கிளாஸை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் ஓபிஜே ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள நம்ம system.in அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் ஒரு வேல்யூ வாங்கினேன் அப்படின்னா, அது வந்து எப்பவுமே இந்த அரே லிஸ்ட்ல இண்டெக்ஸ் பேஸ்ல தான் இருக்கும். இப்ப நான் 3வது வேல்யூவா என்ன இருக்குன்னு கேட்கும்போது, அதை இண்டெக்ஸ் பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 0 1 2 அப்படின்னு தான் இருக்கும். இதுதான் நமக்கான இது. இதுல எனக்கு 3 கொடுத்தாங்கன்னா 33 வரணும். அப்ப பாத்தீங்கன்னா 0 1 2 அவன் கொடுக்கறதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு -1 பண்ணி எனக்கு ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அவங்க கொடுத்த இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். அவங்க கொடுத்த எண் பாத்தீங்கன்னா 0 விட அதிகமாகவும் 100 இருக்கா அப்படிங்கறத பாக்கணும். அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். வர்ற பொசிஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா 0 விட அதிகமா இருக்கணும். அதே சமயம் வர்ற அந்த பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 100 விட கம்மியா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா system.out.println எனக்கு அவுட்புட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு அதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த al.get அப்படிங்கிற இந்த வேரி மெத்தடை கொடுக்குறேன். இதுல பாத்தீங்கன்னா நான் அந்த பொசிஷனை கொடுத்தோம்னா அந்த எக்ஸாக்ட் வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருவேன். இப்ப 3 கொடுத்தேன் அப்படின்னா இந்த கெட் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு ஒரு இன்டீஜர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். அந்த 3வது பொசிஷன்ல என்ன இருக்கோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். இல்ல இதுல எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணிடணும். கைண்ட்லி என்டர் யுவர் பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா வித்தின் எனக்கு 100 இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அவ்வளவுதாங்க இந்த ப்ரோக்ராம். இப்ப இதை சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். என்டர் பொசிஷன் கேக்குது. நான் 3 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 3வது பொசிஷன்ல எனக்கு 33 இருக்கு அப்படின்னு வந்துருச்சு.
சேம் இதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா அஞ்சுன்னு கொடுத்தேன் அப்படின்னா அஞ்சாவது பொசிஷன்ல எனக்கு 73 இருக்கு. இதே மாதிரி நான் 100 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 100வது பொசிஷன்ல என்ன இருக்கோ அந்த வேல்யூ கிடைக்கும். சேம் அதே மாதிரி நான் 10 அப்படின்னு கொடுத்தேன்னா 10வது பொசிஷன்ல என்ன இருக்கு இங்க பாருங்க, இது 3, 6, 9 10வது பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 377 இருக்கு. அந்த 377 நம்ம கரெக்டா பிரிண்ட் ஆகுது பாருங்க. அவ்வளவுதாங்க இந்த ப்ரோக்ராம்.